ஹாய், எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கனடா சீரீஸும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது எல்லாமே அன்ஸ்கில்டு ஜாப் தான் பார்த்துட்டு வரோம். ஏன்னா அன்ஸ்கில்டு ஜாப் தான் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஏன்னா வந்து 10th பிலோ படித்தவங்க, 10th அபவ் படித்தவங்க, ப்ளஸ் டிகிரி முடிக்காத நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஜாப் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம வந்து அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா பெல்லீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. ஸோ இந்த நாடு வந்து பார்த்திங்கன்னா விசா இல்லாத நாடு. இந்தியன்ஸ் வந்து இங்கே விசா இல்லாமல் போகலாம். ஸோ இந்த நாட்டிலலாம் எப்படி வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது, ஸோ இந்த நாட்டை பற்றின சில தகவல்லாம் உங்களுக்கு தரலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சம்பளம், விசா, கல்வி தகுதி இதை பற்றிலாம் உங்களை சொல்லான்ட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த பெல்லிசீல் நாட்டில் இருக்கிற வேலைவாய்ப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த அழகான நாட்டில் குடியேறணும் அப்படின்னா இங்கே இருக்கிற வேலைவாய்ப்புகள்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய விதத்தை ப்ளஸ் வந்து ஜாப் எப்படி சர்ச் பண்ணுறது, அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி கனடா சீரியஸ் ப்ளஸ் நியூசிலாண்டில் அன்ஸ்கில்டு ஜாப்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். அதில் எல்லா மெயில் ஐடியும் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பெல்லிஸ் நகரில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பெல்லிஸ் நகரில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பெல்லிஸ்ன்றது வந்து ஒரு ஆஃப்ரிக்காவில் வடகிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு கரேபியன் நாடு. ஸோ இந்த கரேபியன் நாட்டில் இப்போ வேலை வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இந்த பெல்லிஸ் நகருக்கு பார்த்தீங்கன்னா வடக்கில் வந்து மெக்சிகோவும் கிழக்கில் வந்து கரேபியன் கடலும் இருக்குது. ஸோ தெற்கு மற்றும் மேற்கு பக்கத்தில் வந்து குவாத்மலான்னு சொல்லிட்டு ஒரு எல்லையாக அதுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பெல்லிஸ் நகர் மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 22,970 சதுர கிலோமீட்டர், அதாவது வந்து 8,867 சதுர மைல். ஸோ இங்கே மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 419,199 தான். ரொம்ப சின்ன நாடு தான். ஸோ குட்டியான ஐலாண்டு தான் இது. ஸோ இங்கே மக்கள் தொகையும் கம்மி தான். ஸோ இதோட நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா 290 கிலோமீட்டர், அதாவது வந்து 180 மைல். நீளம் பார்த்தீங்கன்னா வந்து 110 கிலோமீட்டரு, 68 மைல் அகலம் கொண்டது. அதாவது வந்து நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 மைல், அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 மைல் அகலம் கொண்டது. இவ்வளோதான் அவருடைய பரப்பளவு, இந்த நாட்டுடைய பரப்பளவு. ஸோ ரொம்ப குறுகிய சின்ன நாடு தான், சின்ன தீவு தான். ஸோ இந்த அழகான தீவில் என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க, அங்கே எப்படி நம்ம குடியேறது, ஸோ இந்தியன்ஸ்க்கு எப்படி அங்கே ஃப்ரீ விசா கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக எத்தனை நாள் அவங்க ஸ்டே பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம விசாவை வந்து நம்ம ஜாப்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி ஜாப்ஸ் கிடச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து கன்வெர்ட்டபிள் விசாவை மாற்றி எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் அங்கே எப்படி ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த அமெரிக்கா நாட்டில் பார்த்தீங்கன்னா இது அமெரிக்காவை சார்ந்த ஒரு சின்ன நாடு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் தொகை ரொம்ப அடர்த்தி கம்மி தான். ஸோ இந்த மக்கள் தொகை அடர்த்தி கம்மியான நாட்டில் வந்து மாயா நாகரிகம் வந்து கிபி 1500 வந்து மாயா நாகரிகம்லாம் இருந்துச்சு. படிப்படியாக இப்போ மாய நாகரிகம்லாம் மாறி இப்போ ஐரோப்பா அமெரிக்க நாகரிகங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள் நிறைய இருக்குது. ப்ளஸ் விவசாயம் ப்ளஸ் சுற்றுலா தான் இங்கே வந்து அதிகமான பொருளாதாரம் ஈட்டிக்கிற ஒரு சேவையாக இருக்குது. ஸோ இந்த பெல்லிஸ் நகரில் விவசாயம் வந்து ஒரு முக்கிய பொருளாக இருக்குது. இங்கே விளையக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையக்கூடிய அரிசி, தானியங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப சத்தானதாகவும் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் விளையிறதுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே இதை வந்து ரொம்ப அதிகமாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, விரும்பி வாங்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து விசிட் பண்ணுறதுனால வெளியே இருக்கிற ஃபாரினர்ஸ்லாம் நிறைய இந்த நாட்டுக்கு வந்து விசிட் பண்ணி சுற்றுலா தலங்களாக விசிட் பண்ணுறதுனால அதன் மூலிமா வர வருமானத்தில் நிறைய இங்கே வந்து செல்வ செழிப்பான வந்து இந்த நாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐலாண்டில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா இதை அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம், தொடர்ந்து போட்டு இருப்போம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். நானே பார்த்தீங்கன்னா பெல்லிஸ் டாலர்னு சொல்லுவாங்க, பிசட்டி பிசட்டின்றதான் வந்து பெல்லிஸ் டாலர் ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் -6 தான் அங்கே டைமிங் எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ நம்மளை விட ரொம்ப பின்தங்கி நமக்கு வந்து முன்னாடி இருக்கும், அவங்க பின்னாடி இருப்பாங்க. 6 மணி நேரம் நம்மளுக்கு வந்து +5 வருது, அவங்களுக்கு வந்து -6 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் தான் ஓட்டுறது. ஸோ லெஃப்ட் சைட் கிடையாது, ரைட் சைட் டிரைவிங் தான் இங்கே ஈஸியாக அவங்களுக்கு கார் ஓட்டுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தியன்ஸ்க்கு ஈஸியாகவே இங்கே வந்து கார் ஓட்டலாம். பெல்லிஸ் நகர்லேருந்து அழைச்சிங்கன்னா அதோடய ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +501 தான் ஸ்டார்ட் ஆகும். இணையதள குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .bz வரும். ஸோ வெப்சைட் எல்லாமே வந்து
பெல்லிஸ் வெப்சைட் எல்லாமே வந்து டாட் பிசெட் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெல்லிஸ் நகரில் அழகான கடற்கரையை ஒட்டிருக்கிற இந்த நாட்டில் வேலை வாய்ப்புக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, எவ்வளோ சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஆவரேஜ் சேலரியா வந்து சின்ன ரெண்டு தான் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் சேலரியா சொல்றேன். ஸோ என்னென்ன சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஷியன் அதாவது டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆவரேஜ் சேலரியா வந்து 91,703 கொடுக்குறாங்க சேலரி, பெல்லிஸ் டாலர்ல வந்து சேலரி கொடுக்குறாங்க. டென்டிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா 69,954 பெல்லிஸ் டாலர் வந்து சேலரியும் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஐடி மேனேஜர்ஸ் அந்த மாதிரி ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 45,119 பெல்லிஸ் டாலர் வந்து சேலரியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி வரவங்களுக்கு 49,932 சேலரி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ஹெல்பர் லேபர் அப்படின்னு வரவங்களுக்கு 35,522 வந்து சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சேலரி வேஜஸ் சேலரி ரேஞ்சஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெல்லிஸ் நகரில் மிகவும் முக்கியமான ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தா டிமாண்ட் ஜாப்ஸ், அதாவது டிமாண்ட் எப்பவுமே டிமாண்ட் இருக்கிற ஜாப்ஸ் அப்படின்னா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீச்சிங் இங்கிலீஷ் டீச்சிங் லெக்சர் அதாவது வந்து இங்கிலீஷ் டீச்சர் லெக்சர் இருக்குது, இங்கே நிறைய வேகன்சி இருக்குது, சேலரி வந்து நிறைய சேலரி கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெக்சரர் ஜாப்புக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் 21,149 பெல்லிஸ் டாலர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு பிரைமரி ஸ்கூல் டீச்சர் அந்த மாதிரி. இதே நீங்கள் வந்து ஒரு காலேஜ் அந்த மாதிரி மாறும்போது உங்களுக்கு நல்ல சேலரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ஹெல்த் அண்ட் மெடிசன், அதாவது பப்ளிக் ஹெல்த் அண்ட் மெடிசன்னா ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஜாபுக்கும் இங்கே நல்ல வேகன்சி இருக்குது, நிறையவே வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிக்கும் ஜாபு. ஸோ அதுக்கப்புறம் எக்கலஜி கன்வர்ஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்க, கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறவங்க, அப்புறம் கவர்மெண்ட் என்ஓஜிஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நர்ஸு, ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்த மாதிரி டாக்டர்ஸ் டென்டிஸ்ட் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு இங்கே நல்ல வேகன்சி இருக்குது, நல்ல சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாட்டில் சீக்கிரமாக குடியேறி நல்ல சேலரி வாங்கி நல்ல ஏர்னிங்ஸில் ப்ளஸ் இந்த மாதிரி கடற்கரை ஒரு அரேபியன் கடற்கரையில் ஒரு அரேபியன் ஐலாண்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடனடியாக கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே எப்படின்னா நீங்கள் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசா வாங்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியன்ஸ்க்கு வந்து இங்கே ஆன்அரைவல் விசாலாம் எதுவுமே தேவையில்லை, ஃப்ரீ விசா தான். ஸோ நீங்கள் அங்கே போய் 90 நாளோ இல்லை 180 நாளோ நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸ்டே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் கிடைக்கலாம். ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்மனன்ட் ரெசிடென்சியல் விசாக்கு அப்ளை பண்ணி அந்த கம்பெனியுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இப்போ ரெசிடென்சியல் விசா வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டியான ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். ரெசியூம்லாம் வந்து பக்காவாக ரெடி பண்ணுங்கள். யூரோப்பியன் கண்ட்ரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கெலாம் அப்ளை பண்ணும்போது ரெசியூம் வந்து ரெண்டு பக்கத்துக்கு ரெடி பண்ணுங்கள், அதிகமாக ரெடி பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீட்டில் சொல்லியிருக்கேன், கனடா சீரீஸ்லேயும் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி உங்களுக்கு நியூசிலாந்து சீரீஸ்லையும் சொல்லியிருக்கேன். ரெசியூம் வந்து ரெண்டு பக்கம் ரெடி பண்ணுங்கள், அதிகமாக வந்து டீட்டெயில்ஸ் சேர்க்காதீங்க. பெருசாக ஷார்ப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மட்டும் புரிஞ்சால் போதும், ஏன்னா அவங்க அதிகமாக படிக்க மாட்டாங்க, நேராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி சார் நீங்கள் வந்து ரெசியூம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ உடனடியாக இந்த பெல்லிஸ் நகரில் அழகான நாட்டில் அதுவும் அரேபியன் கடற்கரையில் இருக்கிற ஒரு தீவில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான கண்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். மற்ற நாடுகளை பற்றி டீட்டெயில் தெரியுமானா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாமே இந்த வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்கன்னு வச்சுருக்கேன். கீழே வந்து உங்களுக்கு அந்த ஜாப் சர்ச் பண்ணுற போர்ட்டலுடைய லிங்க்கு ப்ளஸ் வந்து என்ட்ரி ரெக்யூர்மெண்ட்டு அதுக்கப்புறம் எம்பசி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அது பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணி கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான நாடு இருக்குது, இந்த மாதிரியான தீவுகளில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கல்ஃப் கண்ட்ரி தவிர்த்து இந்த மாதிரி ஐரோப்பா, நியூசிலாந்து, டென்மார்க்கு, ஸ்வீடன், இட்டாலி இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிக்கெலாம் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணி அதை நிறைய சம்பாரித்து நல்லபடியாக நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு இட்டாலி ஜாப்ஸும் கனடாவில் ஃபார்ம் ஜாப்ஸும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது, நான் உங்களால் சந்திக்கிறேன் சீக்கிரமாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.